श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भवदेवाच्युहाराय महादेशिकाय नमः। श्रीमते वगडभूषण महादेशिकाय नमः। श्रीतरंगभुगनंदिने हेमाब्ज नायिका समेत श्री देवनाथवर ब्रह्मणे नमः। श्रीरंगनाथ दिव्यमणिपादुकाभ्यां नमः। श्रीमच्चैकवादाय नमः। श्रीरंगनायिका समेत श्रीरंगनाथवर ब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। சுவாமி தேசிகனுடைய அற்புதமான நாத பத்ததியை பார்த்துட்டு இருக்கோம். அற்புத ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குடன் ஆண்டவன் நாத பத்ததி 100 ஸ்லோகங்களை கொடுத்துருக்கார். நம்மாழ்வார் நமக்கு திருவாய்மொழியாக 6 ஸ்லோகங்களை கொடுத்துருக்கார். ஒரு தசகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் மாதிரி இந்த நாத பத்ததி இருக்கு. 10 கொடுத்துருக்கார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. இதில் ஒவ்வொரு 10 பாசமும் ஒவ்வொரு 10 குறிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட நாத பத்ததியிலே முதல் 10 ஸ்லோகங்களை நம்ம பார்த்துருக்கோம். கீ ஸ்லோகத்தில் வந்து என்னுடைய தேகம் மறிக்கும் காலத்திலேயே ரங்கநாதா ஏ பாதுகையே, நீ ரங்கநாதனையும் உபயநாச்சிமாரிடம் கூட்டுண்டு வர வேண்டும் என்று அந்த சப்தம் என் காதில் விடணும், உன் பாதுக சப்தம் வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதித்தார். இதில் பரமதபங்கத்தில் ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். கலந்திகழம் போகங்கள் கண்டு வெள்கே காரியமும் காரணமும் கடந்து நாம் போய் குலந்திகழம் குருக்கள் அடிசூடி மன்னும் குற்றேவல் அடியவர்தம் குழாங்கள் கூடி வளந்திகழம் திருமகளம் மற்றிடத்தே மன்னிய மன்மகளாரும் நீளையாரும் நலந்திகழ வீற்றிருந்தநாதன் பாதன் நமக்கு இதுவே முடியன்ன நன்னினோமே அப்படின்ட்டு ஸ்ரீதேவி பூதேவியும் உபயநாச்சிமாரோட வந்து கொடுக்கணும்ப்பா. இந்த ஸ்ரீதேவியானவை எனக்கு புருஷகார பூதையானவர்கள் சர்வ ஜீவாத்மாக்களுக்கும், அதனாலே அவள் ரெண்டு பேரையும் ரமையா க்ஷமையாச்ச தத்தஹஸ்தம்னு சாதிச்சார் 391 ஸ்லோகத்தில். இப்போ அடுத்ததுலேருந்து இன்னும் நாலு பத்திரிகையுடைய சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் ரொம்ப விஸ்தாரமாக போகிறது. இதில் என்னன்னு கேட்டால், இந்த பாதுகையினுடைய விசேஷம் அப்படின்னு கேட்டால், சாஸ்திரத்தில் சந்திர கலைய அமிர்தம்னு சொல்கிறா. அதை சாப்பிடுதாலே தேவதைகளுக்கு எல்லாம் கிழட்டுத்தன்மை போகுது, ஜராமரணம் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம பெரியவா என்ன சொன்னால் அப்படின்னா, இந்த பாதையினுடைய சப்தம், அது நடந்து வரும் சப்தம், சப்திக்கும் சப்தமானது நம்ம காதால் கேட்ட உடனேவே மோட்சம் உண்டாருது அப்படின்னு சொல்கிறா. அதாவது உன் சப்தம் அமிர்தம் போன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எப்படி திருவாய்மொழி, எப்படி ஆழ்வாடு திவ்யசக்தி, எப்படி எல்லாரும் சேவிச்சா ஒரு நமக்கெல்லாம் ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டு அடைக்கிறதோ, பெருமாளை அடையக்கூடியதான சரணாகதி என்ற ஒரு உபாயத்தை சொல்கிறதோ, அதை போலே உன் சப்தமானது இருக்குது அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே சாய்க்கிறார். அடுத்து ஒரு ஸ்லோகத்தில் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதில் என்னன்னு கேட்டாக்கா, எத்தனையோ பேர் மகாபாபிகள் அவன்னா பொறுக்க முடியாத வார்த்தை, வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தையும் எப்பயுமே கிடையாது. அதே மாதிரி அத்தியனம் பண்ணவாளையும் ஆச்சாரியாலையும் சாது நிந்தனம் பண்ணக்கூடியவா, எப்போ போனாலும் ஆச்சாரியனை பற்றி ஏதாவது ஒரு தப்பு, இந்த ஆசிரமம் சரியில்லை, அந்த மடம் சரியில்லை, இந்த சுவாமி இது தப்பு பண்ண, அந்த சுவாமி இந்த தப்பு பண்ணுறார் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பா. இவாளை பற்றி அவள்கிட்ட சொல்கிறதும், அதை தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்ன ஆண்டாள் நான், இவாயெல்லாம் தீக்குறளை சென்று ஓதின்னு இருக்கா. அது கோழ் வார்த்தை சொல்கிறது, நான் ஆத்மஸ்தோத்திரம் பண்ணது, நான் எப்படிப்பட்டவன், நான் இவ்வளோ வாச்சிருக்கேன், என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எத்தனையோ பேர் மகா பாபியாக இருக்கா, அந்த கோஷ்டியில் நானும் இருக்கேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். தேசிகன் போய் இப்படி சாதிச்சுக்க பாருங்க, அவர் இப்படி இருக்காருன்னா அவர் வந்து தன்னை எவ்வளோ தாழ்த்துண்டு நமக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு விஷயத்த சொல்கிறார். அப்போது உன்னுடைய பாதுகையினுடைய சப்தத்தை கேட்டு என்னுடைய பாபங்கள் விலக வேண்டும், மகாபாபியான நான் இந்த திருவாய்மொழியை சேவிக்க வேண்டும் என்பது உட்கருத்து. திருவாய்மொழியில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அதான் ஒரு ஸ்லோகம் பண்ண பரமத பங்கத்தில் ஒரு பாசுரம் எடுத்தார் சுவாமி தேசிகன். கும்பிடுவார் ஆர் என்று தேடுகின்றார், குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார்,
தம்படியை தமக்குரைத்து படிவிக்கின்றார், தமக்கினிமேல் வீடென்று சாதிக்கின்றார், தம் படவை உடல் குறித்து நிழிதன்கின்றார், சந்ததிக்கு தவம் பலிக்கத்தாம் போகின்றார், செம்படவர் செய்கின்ற சீற்றிழிப்பை சேவகப்பட்டுடனே நாம் செகித்துட்டோமே அப்படின்னு சாய்ச்சார். என்னை சேவிக்கிறவன் எத்தனை பேர் இருக்கான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற நிறைய சன்னியாசி இருக்கான், போய் சொல்றவன் என்னை சேவிக்கிறப்ப என்னை வந்து செவகம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னான். கடைசியில் இவா எல்லாம் வந்து அவனை ஆசிரியச்சாக்க இவன் என்ன பண்ணுறான், இவன் வேறு தெய்வத்தின் ஆடி போகிறான், ஸோ இவன்கிட்ட ஒரு சரக்கும் இல்லை அப்படியானது. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுறவா, கோழி சொல்கிறவா, இவா தப்பு சொல்கிறவா, அந்த கோஷ்டியில் நான் இருக்கேன், எனக்கு இந்த பாப்பியான எனக்கு உன்னுடைய சப்தத்தாலே நல்ல விஷயம் என் காதில் வந்து நான் நல்ல கதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். சுவாமி தேசிகன் இந்த 393வது ஸ்லோகத்தை மதுகைடபாரி மணிபாதுகே மம சுது துஷ்கிருதானே வினிவாரயஸ்வனைஹி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை முடித்தார். அடுத்தது இன்னொன்று என்னன்னு கேட்டாக்கா, பெருமாள் எழ போகிறார். பெருமாள் எழும்போது சப்தங்கள்லாம் தெரியுது, பெருமாள் சங்கேதமாக இருக்குது. பாதுகே பரிஜனஸ்ய தூரதா சூதயந்தி கலு தாவகாஸ்வனாக லீலையா புஜகதல்பம் முஜிதா ஸ்ரீமத திரிதசுரான் பதக்கிரமான் திரிதசதுரான் பதக்கிரமான் சூதயந்தி கலு தாவகாகாஸ்வனாக லீலையா புஜகதல்பம் உஜ்ஜதா அப்படின்னு போட்டிருக்கார். இது விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த பெருமாளுடைய பரிஜனங்கள், பெருமாளுடைய அந்தரங்க கைங்கரியபரர்கள், இவ்வாளுக்கெல்லாம் பெருமாள் எழுனா அந்த கைங்கரியத்துக்கு சித்தமாக இருக்கணும். ஸ்ரீபாதாங்கிகள், கொடை போடுறவா, சாமரம் போடுறவா, தீவெட்டி கைங்கரியம், அத்தியாபகம் பண்ணுறவா, இது மாதிரி வேதத்தை அனவரதும் பெருமாள் பின்னாலே சொல்லிட்டு பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்ணிட்டு வரவா, எல்லாமே பெருமாள் ஏழுறதானா சித்தமாக இருக்க வேண்டும். அந்த அது எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா, பெருமாள் சயனாரிலேருந்து பாதுகையை சாத்திண்டு ஏழு ஆரம்பிச்சுட்டான்னா அந்த சப்தத்தாலே எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இப்போது பெருமாள் ஊர் கோடியில் வரார் வராரா இல்லையான்னு தெரியல. பெருமாள் இடத்துக்கு முன்னாடி பெருமாள் ஏன்றதபடியாக சங்கேதத்தை வான வேடிக்கை மூலமாக தெரியப்படுத்துவா, வானங்கள் ஓட்டு பட்டாசு வெடிப்பா, இல்லை துத்துபி என்ற வாத்தியம் வாசிப்பா, நாதஸ்வரம் வாசித்து கருணா ஊதுவா, இதன் மூலமாக பெருமாள் திருவீதி புறப்பாடு கண்டருளான்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்படி வாயெல்லாம் சங்கேபரெல்லாம் சித்தமாக இருக்கும்போது பெருமாள் உன்னுடைய பாதுகையை சாத்தின்னு வேற அந்த சப்தத்தை கேட்டு எல்லாம் சத்தையாக பெருமாள் வீதியில் வரப்போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறா. பெருமாள் வீதியில் அந்த கோட்டியில் வரேன்னா இங்கே முன்னாடி மங்களாசாசனமாக ஆழ்வார் திவ்ய சூக்தியில் சேவிச்சு அத்தியாபக ஆழ்வாரா, அதை பார்த்து பெருமாள் ஏழுறாருன்னு ஜனங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்படி அது பெருமாளை மிஸ் பண்ணிட்டுவா, பெருமாள் தாண்டி போயிட்டான்னா பெருமாள் போகிறேன்னு எப்படி தெரிஞ்சுப்பான்னு பின்னாடி பாராயணம் பண்ணி போகும்போது வேத கோஷம் கேட்கறது, அதை வச்சு ஓஹோ பெருமாள் முன்னாடி போகிறேன் பின்னாடி வேத கோஷம் பண்ணிட்டு போகிறா, பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஏழத்துக்கு முன்னாடி உன்னுடைய சப்தந்தானே முதல்ல கேட்குறதுன்னு சார், லீலையா புஜக தல்பம் முஜதகா சீமதகா திசதூரானு பதக்கிரமானுன்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சுவாமி அழகாக சாய்க்கிறார். அந்த இடத்துல இந்த பாதுகையுடைய நாத சப்தத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்து என்னென்னா, இந்த ஜீவன் வந்து பெருமாளை ஆசிரியக்கணும். இந்த பாதுகை வந்து ஜீவன் தன்னை அடைய வேண்டும்னு திருவுள்ளம் கொண்டு பெருமாள் ஜீவனுக்கு சரீரத்தை கொடுத்துட்டார். சரி, இந்த ஜீவன் சரீரத்தை விடும்போது பஞ்சேந்திரியம் ஞானேந்திரியமான விஷயங்கள் அஞ்சு இருக்குது, இந்திரியங்கள்லாம் அடக்கணும். அந்த இந்திரியங்கள்லாம் அடங்கும் போது இந்த ஜீவன் மறித்து இந்த ஜீவன் வெளில கிளம்புறது, அதாவது ஜீவனாக தேகம் மறித்து ஜீவன் வெளியில் கிளம்புறது. அப்படைய பகவானுடைய நினைவானது இந்த ஜீவாத்மாவுக்கு வரணும். அப்போது அந்த பகவானிடத்துல போவதாக சொல்லி இது வந்து சரணாகதி பண்ணும் பெருமாள்கிட்ட போய் சேரப்போகிறான் இல்லையா. அந்த காலத்தில் என்ன சொல்கிறார் சுவாமி தேசிகன் சாகிறேன்னா, இந்த ஜீவனுக்கு இன்பமாக உன்னுடைய சப்தம் இந்த ஜீவாத்மா காதில் படணும். தாதும் அருகசி ததா மமசதௌ தேவி ரங்கபதிரத்ன பாதுகே விக்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் சுவாது கண்ண ரசனா ரசாயனம் அப்படின்னு. உன்னுடைய சப்தமானது இந்த ஜீவன்
மரிக்கும் போது, அதாவது இந்த ஜீவன்னா என்ன, அந்த உயிருக்கு ஆத்மாவுக்கு அழிவில்லை, சரீரம் மரிக்கும் போது இந்த பெருமாட்ட போய் சேரணும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய விஷயம், உன்னுடையதான இந்த சப்தம், அந்த பாதுகையினுடைய தான் மதுரமான சப்தம் என் காதில் பட வேண்டும் என்று தேசிகன் வந்து பிரார்த்திக்கிறார். பாதுகையை, அதாவது பாதுகையோட விஷயத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப வசதியாக ஆச்சினார். அடுத்தது என்னன்னு கேட்டால், பாதுகா தேவி எது வரைக்கும் பெருமாள் சன்னதியில் போகலாம் அப்படின்னு ஒரு சம்சயத்தை வைக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு அற்புதமான ஆனால் பெரிய ஸ்லோகம் இது இந்த இடத்துல. எப்படின்னா, பாதுகைக்கு எத்தனையோ பேர் கைங்கியம் பண்ணுறா. பெருமாளால் சிருஷ்டிக்கப்பட்டவாள், பிரம்மருத்ராதிகளை பெருமாள் படைச்சான், பன் நாரதாதிகளையும் படைச்சு பெருமாள் லோக சிருஷ்டியை வந்து நீங்கள்லாம் பண்ணுங்கோ பார்த்துக்கோன்ட்டு பெருமாள் யோக நித்திரை கொண்டுருக்க. ஆனால் திருவரங்கனாகப்பட்டவர் பெருமாளுக்கு இந்த ஜீவாத்மாக்களுக்கு சேவை சாதிக்கணும், பக்தாளுக்கு சேவை சாதிக்கணும், உற்சவாதிகளை கண்ணுருள்ளா எல்லா உபதேசங்களையும். அப்போ பெருமாள் வீதி பரப்பாள் ஆகும்போது தன் திருவடியிலே இந்த பாதுகையை சாத்தின்னு ஏழ்றது இல்லையா, வெளி உற்சவாதிகள்லாம் முடியுது. உற்சவாதிகள்லாம் முடிஞ்சுட்டாக பெருமாள் தன் திவ்யாஸ்தானத்துக்கு திரும்பி போய் பள்ளியரில் பரியங்காசனத்திலே பெருமாள் ஏழணும் அப்படின்னும் போது இந்த ஸ்லோகத்தை சாய்கிறார் சுவாமி தேசிகன். ஆஸ்தானேஷு திதசமகிதாம் வர்தயுத்வா விகாரான் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயுத்வா யதார்ஹம் வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதிகே மஞ்சுநாதம் ஆபர்யங்காத் நகலு பவதீம் ரங்கநாதோ ஜஹாதி அப்படின்னு. ஆபர்யங்காத்து அப்படின்னா பெருமாள் பிரம்மருத்ராதிகளை படைக்கிறார். பெருமாளைய பிரம்மோத்சவத்திலே பிரம்மா வந்து பெருமாளுக்கு ஒரு உற்சவம், பத்துலா உற்சவம் நடத்தி வைக்க, வருஷோத்சவம் நடத்தி வைக்கிறார். பிரம்மா அடைக்க வைத்தால் நடத்தி வைப்பதாலே அது பிரம்மோத்சவம் என்ன பெயர் காரணமாக வந்திருக்கு. இப்படி எல்லாம் இந்த பெருமாள் இத்தனை உற்சவம் கண்டனா, பத்து நாள் உற்சவம், 20 வீதி பரப்பாடும் போது சகல தேவதைகளும் பெருமாளுடைய அந்த துவயஸ்தம்பத்துக்கிட்டேந்து வந்து சேவிக்க வரா. இப்போது இவையெல்லாம் பெருமாளாலே படைக்கப்பட்டவா, பெருமாளுக்கு நித்தசூரி கோஷ்டில் இருக்கக்கூடவா, அங்கே அமரர்கள் எல்லாமே சொல்கிறா இவாளை பற்றி. இவையெல்லாம் பெருமாளுடைய கடைசி வரைக்கும் போய் பெருமாளை சேவிக்க முடியுமா, அவருடைய பெருமாள் லங்கனுடைய பரியங்காசனம் வரைக்கும் போக முடியுமான்னா இவா யாரும் போக முடியாதுன்னு சொன்னார். ஒருத்தரை தவிர இத்தனை பேர் சேவிக்கிறா, தேவதைகள்லாம் பெருமாளை கொண்டாடும்படியாக சஞ்சரித்து பெருமாள் திரும்பி எழுகிறார். எந்த வே நித்தபடி கங்கிறவரெல்லாம் கூட பெருமாள் இடத்துல இருக்கா சுவாமி இந்த இடத்துல. அப்படி எழுந்திருக்கும்போது இந்த பாதுகா தேவியானவள் தான் பெருமாள் திருவடிக்கு கீழே உக்கா இன்பமான சப்தத்தை கொடுத்துண்டு பெருமாளுடைய பரியங்காசன சிம்மாசனம் வரைக்கும் போகக்கூடியதான பர்மிஷன் பாதுகா தேவிக்கு மட்டும்தான் உண்டுன்னு சாப ஆபரியங்காத்து நகலு பவதீம் ரங்கநாதோ ஜகாதி அப்படின்னு. வாசாகாரம் ஸ்வயம் உபசரன் பாதுகே மஞ்சுநாதம் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயுத்வா யதார்ஹம் அப்படின்னு. எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த மனுஷாலை வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் அந்தந்த மனுஷால அந்தந்த கங்கிரபர்களை பெருமாள் நியமிச்சிருக்கான் அப்படின்னு. இப்போ பாருங்கோ, கொடை பிடிக்கிறவன் கோயில் மதில் உள்ளே வந்துட்டா இடிக்கும் கொடை பிடிக்க நிறுத்தினோம். கோயில் வெளியிலே அத்தியாபகள் அவளை கைங்கரத்தை பிடிக்கிறா. பெருமாளை துவஸ்தம்பம் வரைக்கும் வந்து அந்த வேதம் பெருமாளை வேதத்தூன் மங்களாசாசனம் பண்ணுறவா, அந்த கைங்கரியம் பண்ணுறவா, அதோடு முடிச்சுக்கிறா. அதை தாண்டி பெருமாள் பிராகாரம், அதை தாண்டி பெருமாள் அர்த்த மண்டபம், அதுக்கு முன்னாடி வந்து இந்த துவாரபாலகால், அதை தாண்டி இந்த சின்ன அர்த்த மண்டபம், அதை தாண்டி கர்ப்பகிரகம் இருக்குது. சன்னதியில் பார்த்தா இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அப்போது அந்த பெருமாள் அந்த துவாரபாலகா தாண்டி உள்ளே போகிறதுக்கும் வாத்திய கோஷ்டி வாசிப்பான். உள்ளே போய் கதவை சாத்திட்டான்னாக்கா அதை தாண்டி யாரும் போக முடியாது. இப்போ பெருமாளை சேவிக்க வரவா என்ன பண்ணுவா, துவயஸ்தம்பத்து வரைக்கும் அவளுக்கு அளவுடு இல்லையா. அப்போது அந்த வேதபரணம் முடிக்கும்போது அதுலேருந்து தான் பக்தாலும் சேவிக்கிற பக்த கோட்டியில் தான் பிரம்மருத்ராதிகள்லாம் வரா. மருவிய மயிலினன் அறுமுக நிபனோ மறுதரம் பசுக்களும் வந்து வந்தேண்டி புறவியோடு ஆடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அறுவரை அணையனின் கோயில் முன் இவரோன்று தொண்டெடுப்பு ஆழ்வா திருப்பள்ளி சாய்ச்சர். இப்படி இவா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் ஒருத்தர் மட்டும் சுவாமி, ஒருத்தர் மட்டும் பெருமாளுடைய பரியங்காசன பர்யந்தம் போய் இருக்கக்கூடியதான பாக்கியத்தை பெற்றவளானவள் நம் பாதுகாதேவி. உன்னுடைய சப்தம் அது வரைக்கும் கேட்கறதேமா, இவா எல்லாம் வாத்திய நிறுத்துறா, அத்தியாபகம் நிறுத்துறா, வேதபாலனை நிறுத்துறா,
ஆனால் நீ மட்டும் எம்பெருமானுடைய தன்னுடைய சன்னதிக்கு அவன் எழுந்தருளும் போது அந்த இன்பமான மதுரமான சப்தத்தோடு கூடியதான உன்னை தன் சிம்மாசனம் வரைக்கும் பெருமாள் எழுந்தருள பண்ணி கொண்டு போறே சுவாமி. மற்ற பெருமாள் மற்ற எடுபடி எல்லாம் வீதியில நின்றுறது, அந்தந்த வழியிலே நிற்கிறது. இப்போ பார்த்தேன்னு வச்சுக்குமே, அதாவது இப்போ ஒரு வேத பண்ணம் முடிச்சிடுறான், ஆனால் சாத்து வரையும்போது பெருமாளுடைய அந்த கர்ப்பகத்து கிட்ட போலேருந்து வேத சாத்து மறையும், அது திருவாய்மணி சாத்து மறையும் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அவளுக்கு மட்டும் அனுமதி. அதையும் தாண்டி அது அது உள்ளே போனோம்னா என்ன பண்ணுறோம், பாதுக மட்டும்தான் போக முடியும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஆஸ்தானேஷோதமகிதாம் வாரயுத்வா விகாரான் ஸ்தானே ஸ்தானே நிஜ பரிஜனம் வாரயுத்வா யதார்ஹம் சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பாதியனுடைய பெருமையை அந்த ரொம்ப பேசுகிறான். ததானந்தரம் இன்னொரு ஒரு அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறது என்னன்னா, அந்தர் நிஸ்தைர் மணிபிரிதம் பாதிகே ரங்கபந்தௌ மந்தம் மந்தம் நிகித தரணே மஞ்சுளம் தே நிநாதம் பஷ்யத்யாதி கிரம பரிணத பிராக்தனீதம் தாம் பராயாஹ மன்யமித்தா வருண விஷயான் உச்சரந்தீம் அவஸ்தாம் அப்படின்னு. பாதுக வந்து உன்னிடத்துல பெருமாள் விழுந்துருள போற பாதுகையை சாத்திண்டு பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தாக்கா மெல்ல மெல்ல நடந்து வராளாம். மெல்ல மெல்ல ரொம்ப இறைச்சலோட நடந்து வருவா, மெல்ல மெல்லவும் நடந்து வருவா. முதல்ல சப்தம் சின்னதாக கேட்கும், மெதுவா அந்த சப்தம் அழகா ரத்தினத்துல சத்தம், அந்த பாதுகையினுடைய ரத்ன குவிழக்கு சத்தம் மெதுவாக மெதுவாக சப்தம் உண்டாகும். சாஸ்திரத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம பேசுகிறோம் இப்போ அடியன் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன்னா பேச ஆடுறதுக்கு முன்னாடி என்னுடைய உள்ளேந்து ஒரு கே அதாவது அந்த அந்த வாயுவானது கிளம்பி வந்து வெளியில் ஸ்போட்டம்னு ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட, தாழ்வாய் ஸ்தானம். அப்புறம் வந்து அந்த வியாகரண சாஸ்திர பிரகாரம் எப்படி சப்தம் வெளில வருதுன்னு வியாகரணத்தை நிரூபிக்கிறார். தாழ்வாய் ஸ்தானத்துலேருந்து வந்து வெளியில் அந்த அந்த காற்றை விடும்போது அது வந்து நமக்கு வந்து வார்த்தையாக வைகரியாக வந்து வெள்ள வைகறி தான் கடைசி ஸ்டேஜ், வைகரியாக விளருது. இந்த பாதுகையுடைய அந்த நடந்து வரும் தன்மையானது முதல்ல மெதுவான சப்தம், அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் பேர் இறைச்சலோ தட் தட் தட்டுன்னு பெருமாள் அந்த என்ன சொல்கிறது உய்யார நட போட்டுன்னு வரையிற எப்படின்னா, முதல்ல சின்ன குரலில் ஆரம்பித்து வருது. அது என்ன, அந்த நான்கு அவஸ்தையில் முதல் அவஸ்தைக்கு பேர் வச்சுருக்கா வியாகரண சாஸ்திரத்தில் பஷ்யந்தின்னு வச்சுருக்கா. அது போல் நீ மெதுவாக நடந்து வரையமானோ. இப்போ நம்ம கூட நீ பார்த்தீங்கன்னா செவ்வாயில் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரலில் ஆரம்பிப்பா, ராமானுஜதையா பாத்திரம் ஆரம்பிச்சு சொல்லுவா. அப்புறம் அப்படியே முடிக்கும்போது பார்த்தா கடைசி ரெண்டு சாத்வர பாட்டும் ஓங்கி செய்ப்பா, வஞ்சாதிகளை ஓங்கி செவிச்சு முடிச்சுடுவான். பெருங்கூப்பீடாக இருக்கும்னு சொல்கிறா இல்லையா, அப்படி இந்த பாதுகாதேவியை தான் முதல்ல ரங்கனை கூட்டுனு திவ்ய வீதிகளில் வெளியில் வரும்போது அந்த திவ்யரங்க விக்கிரத்தோட வேந்து ஏழை பண்ணி வரும்போது என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சப்தமானது ஜெல் 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 மெதுவாக இருக்கும், போக 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 ஜாஸ்தி ஆகிண்டே போகிறோம், உச்சரந்தீம் அவஸ்தாம் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் வெளி என்னென்னா வெளிக்கிழம்பு வரும்போது அந்த ஃபஸ்ட்டு வரும்போது அந்த அப்படியே சின்ன சின்ன இதுவாக வருது பாதுகாத்த விட சப்தமானது மெது மெதுவாக நமக்கு கேட்குறது போக போக ஜாஸ்தியாகும்னு சொல்கிறார். வியாகரண சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சாஸ்திரத்தை வந்து இந்த பாதுகாசகத்தில் சுவாமி தேசிகன் வந்து நமக்கு வந்து அனுகிரகம் கேண்டு நம்ம வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அதாவது அடுத்தது ஒரு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார், இந்த பாதுகையை வந்து பற்றி பேசணும்னு சுவாமி தேசிகன் முடிவு பண்ணார். ரங்கநாதன் வந்து இந்த பாதுகையை சாத்திண்டு வீதரில் வர்றார். அப்போது அந்த பாதுகாதேவி சப்தம் பண்ணுறது, இப்போ சப்தம் பண்ணும்போது தேசியம் புதைக்க பண்ணிட்டு அந்த பாதுகையை பற்றி எழுதுறேன்ட்டு இன்னி ராத்திரிக்குள்ளே பாதுகையை பற்றி 6 ஸ்லோகம் பண்ண வேண்டும் என்பதானது அந்த வாதத்தில் நிரூபிக்கப்பட்ட விஷயம். இப்போது அந்த பாதுகாதேவி வந்து ரங்கநாதனை கூட்டு வெளில வரும்போது சன்னதியில் வந்து நீ என்னை வந்து 6 ஸ்லோகம் பண்ணுன்னு நியமிச்சிட்ட, இப்போ இவ கூட்டுன்னு வெளில வரும்போது பாதுகிற சப்தம் டல் 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 டன்னு ஜல் 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 ஜல்னு கேட்கட்டோன்னோ அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிய ஒரு ஸ்லோகத்தை உருவகப்படுத்துற. என்னையா பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் காரயுத்வா பிரஜிஜாம்
பிராயணத்வாம் பிரதித விபவாம் பர்ணயந்தி மயாத்மம் பாதன்யாசக்கிரமம் அனுகுணம் பிராப்ய ரங்காதிராஜாத் பத்யாராபாம் கணயசிபரம் பாதிகே ஸ்வயிநாதைஹி பத்யாரம்பான் அப்படின்னா என்னன்னா, இந்த பாதுகை வந்து சப்தம் கேட்டுன்னு வர அது எப்படி இருக்குன்னு சொன்னால், நான் பாதுகாச கஷ்டம் ஸ்லோகம் எழுத ஆரம்பித்தேன், சந்த ஸ்ரீரங்க பிரதீத சரணத்திரான சேகராகான்னு எழுத ஆரம்பித்த உடனே இப்போ ஒன்று ஒரு சப்தமானது ஒரு ஸ்லோகம் தேசிகன் எழுதிட்டேன்னு நினச்சிக்கிறானான். அடுத்து ரெண்டாவது சப்தத்துக்கு வந்து ஓ ரெண்டாவது ஸ்லோகம் தேசிகன் எழுத ஸ்லோகத்துக்கு 1, 2, 3, 4 சொல்லிட்டு வந்து அதை வரிசைப்படுத்தி கணேசி பரம் பாதுகே ஸ்வயர் நினாதைகின்னு போட்டேன். இப்போ எண்ணும்படியாக அடுத்தேப்பா, இந்த சப்தமானது நான் வந்து ஸ்லோகம் பண்ணுறதை பாதுகாதேவி எழுதுகிறாளேன்னு 1000 ஸ்லோகம் நியமிச்சிருக்கா, நான் அதை எழுதுகிறேன். எப்படி சுவாமி தேசிகன் பாதுகையருடைய அந்த பெருமையை அவளுடைய வாக்கு கொண்டே நமக்கு காட்டுற பாருங்கோ. இப்படி என்ன, நான் எழுதும்போது நான் எழுதும் ஸ்லோகத்தை அவள் வந்து எண்ணும்படியாக ஆயிடுத்தே, அவள் எண்ணின்றிருக்கா சுவாமி நான் எழுதுகிற ஸ்லோகத்தை, அவளை பற்றிய பெருமையை அவள் எண்ணுகின்றாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சாய்ச்சார். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை ஐக கண்டேன சித்தம்னு சாய்ச்சா, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை ஐதம்பரியம் நிகம வச்சசாம் ஐக கண்டேன சித்தம்னு சொல்லி சுவாக்கிறேன். என்னென்னா, இந்த பாதுகாதேவி எழுதணும் போது சப்தத்தால் உபநிடத்துக்கெல்லாம் ஒரே அபிப்பிராயமாக சக்தி லக்ஷணை அது உண்டு, சிக்ஷா வியாகரணம்லாம் இருக்கு இல்லையா, அதனால் அதெல்லாம் எதை பற்றி சொல்கிறதுன்னாக்கா, சிவன் நாராயணுடைய திருவடிகளே உபாய உபேயம் அப்படின்ட்டு அந்த சொல்லுகிற சங்கதியை தெரியாதவாளுக்கு பெருமாள் திருவடியை தொட்டுக்கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறது போல இருக்குதுன்னு ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணுக்கு. அதாவது இந்த திருவாய்மொழியிலே சகல உபநிஷத்துக்களுடைய அற்புதமான வியாக்கியானம் இருக்குது. அது எந்த உபநிஷத்துக்களுடைய உள்ளடங்கிய கருத்து என்னன்னு கேட்டால், சிவன் நாராயணனே உயர்ந்த தேவதை, அவனே பரதத்துவம், ஆனால் அவனே ஒன்றும் தேவம் உலகமீரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னு தன்னுடு தேவலகோர் உயிர் படைத்தான் குண்டம்போல் மணிமாடனீடு திருக்குருகூரதனுள் நின்ற வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே என்று திருவாய்மொழியிலே நாலாம்பத்திலே கடைசி பதிகத்திலே திருக்குருகூரில் ஆழ்வார் நம்முடைய சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சா போலே இந்த பாதுகையினுடைய சப்தமானது உபநிடத கருத்துக்கள் மொத்தமுமே ஆழ்வார் வாயிலேருந்து வந்தது. அது எதை சொல்கிறதுன்னா, உபநிடத்துக்குள்ள உள்ளடக்கிய அர்த்தமான சிவன் நாராயணனே பரதேவதை என்பதை சொல்லும்படியாக இந்த விஷயத்தில் இருக்கு, அவனே பரதேவதை என்று ஸ்தாபிதம் பண்ணிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். அதுதான் இந்த சப்தம் தெரிவிக்கிறது. சுவாமி தேசிகன் இங்கே இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப சொல்லுவ ஸ்பிருஷ்டுவா சத்தியம் வதசை நியதம் அஞ்சுனா சிஞ்சிதேனு இந்த ஸ்லோகத்தை முடித்தார் சுவாமி தேசிகன். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது எப்படின்னு கேட்டாக்க, பாதுகாதேவி என்ன எல்லா விஷயத்தையும் இந்த பாதுகா பண்ணுறா. ஆம்நாயஸ்துவாம் அனிதரபரை ஸ்தோதும் அத்யுத்யதானாம் மன்யே பக்தியா மது விஜயனம் பாதுகே மோகபாஜாம் சிக்ஷா தத்வஸ்கலிதவததாம் சிக்ஷயத்தே வபும்சாம் மந்திராணீதி ஸ்வயம் அனுபதம் மஞ்சு பிஸ்வை நினாதைஹி அப்படின்னார். இந்த பாதுகையில சப்தத்தாலே எல்லாரும் ஒன்றை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுறா. வேதங்கள் கூட தன் சப்தத்தாலே பாதுகையை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது, உனக்கு அனுகுணமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றது, அந்த குணங்களை சொல்லும்போது உண்டானதான அதீத சந்தோஷத்தாலே சில சமயம் அதுக்கே மயக்கம் வந்துடுறது, மயக்கம் வந்துடுறது. நான் பெருமாளை ரொம்ப கிருஷ்ண பக்தியில் இருக்கிறவா, ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னா அப்படி முழுகிடுவா. ராமபக்தியில் இருக்குவா, ஹே ராமா 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 என்ன ரக்ஷி லோகத்தை ரக்ஷின்னு சொல்லி அவன் திருவடியிலே சர்வ பக்தியும் செலுத்தி அவனை தவிர வேறு கண்ணளல்லா தெய்வமில்லை என்று சொல்லும்படியாக இருக்கும்படியான பக்தியை செலுத்துகிறவாளுக்கு அந்த பக்தியில் முழுகி போயிடுறாவா. முழுகி போனவனே தன்னுடைய நிலை மறந்து போகிறான் அந்த இடத்துல. சில பேர் பார்த்தா திடீர்னு எனக்கு சாமி வந்துடுது அப்படின்வான், சட்டுன்னு வந்துடும் அப்படியே மயங்கி ஊந்துருவா இல்லையா. அந்த மாதிரி சமயத்தில் புனகா அவள் எழுந்து இருக்கும்போது அதே எந்த தெய்வத்தை பக்தி அவள் பக்தி பண்ணாலோ
அந்த தெய்வத்தையே ஞாபகப்படுத்தணும் அவளுக்கு. அந்த அந்த பக்திவோ இடைப்பட்டு வேற ஒரு விஷயத்தை தாண்டி விஷயாதிகளிலே போகக்கூடாது. அப்படி போகாமல் ஞாபகப்படுத்துறது தேவி நீ பாதுகா தேவி நீதான் அப்படின்னா சிக்ஷாதஸ்வ ஸ்கலித வச்சசாம் சிக்ஷயத்யேவ பும்சாம் மந்திராதீன ஸ்வயம் அனுபதம் மஞ்சுபிஸ்வை நினாதைஹின்னு சொல்லிட்டு மத்திய பக்தா மது விஜயினஹா இப்படி பாதியில் மயக்கமுறவா இருக்காளே அவளுக்கு வந்து நீ புனகா இந்த பாதுகியம் பெருமாளை பற்றியும் ஞாபகம் வரத்துக்கு அவளை நினைவுபடுத்துவள் நீ என்ன இல்லையா ஞானம் அபோகவனஞ்சன்னு கீதையில் கீதாச்சாரியன் சார் என்னன்னா பெருமாளை பற்றி நினைக்க வைப்பதும் அவன்தான் பெருமாளை மறக்கடிப்பதும் அவன்தான் புனகா பெருமாள் நினைக்கணும்னா அவன் தான் அனுகிரகம் பண்ணும் இரந்துரைப்பது உண்டுவாடி யமனின் இரத்தமா வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த சிந்தை ஒன்று நின்று நின்னபாத பங்கஜம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேனப்பா நான் உன்னை நினைக்கணும்ன்ட்டு நீ நினைச்சாதான் நான் உன்னை நினைக்க முடியும்ப்பா அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணும்னா அதே விடயத்தை இந்த பாதுகாதேவி பண்ணுறா பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணுறவாள் மயங்கி விழுந்தவாளை கூட மயக்கம் தெளிய வச்சு திருப்பி பெருமாளை வந்து நினைக்க வைக்கிறா இது ஆழ்வாரிடத்தில் நடந்த விஷயம் இது சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிக்கும் போது முதல்ல உயர்வர உயிரினம் பதிகம் சாதிச்சார் ததானந்திரம் வீடுமின் முற்றுவம் பதிகம் சாதிச்சு 23வது பாசுரம் சொல்லும் போது பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலருமகள் விரும்பும் நம் அரும்பலரடிகள் மத்துரு கடவெண்ணை கடவினல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி எழிவேன்னு சொல்லி கிருஷ்ணாவதாரத்தை சாதிச்சார் சுவாமி நம்மாழ்வார் இப்படி சாமிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவர் அந்த அவதாரத்தை உள்ளே படி ஏன்னா கிருஷ்ணன் திருநாட்டுக்கு தன்னோட தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளி கொஞ்ச காலம் ஒரு செவ்வாய்க்கிழமை முற்படாமல் போனேனேன்னு வியாக்கியானம் பண்ணுறா அட 40 நாள் முன்னாடி பிறந்தா கிருஷ்ணனை சேவிச்சிருப்பேனே நான் என் தௌர்பாகியம் பெருமாள் இப்போ எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கான் அதனாலே கிருஷ்ணகிருஷ்ணா தத்துவம்னு சுவாமி நம்மாழ்வாருக்கு அவருடைய தத்துவத்துக்கு பேர் அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி வரும் வரிசையிலே கிருஷ்ணாவதாரத்தை பற்றி முதல் பாசனம் சொன்ன இருந்ததில் பத்துடை அடியவர் கெளியவன் பிறகளுக்கு அறியவத்தின் பெருமாளுடைய சௌலபியத்தை சொல்கிறார் அந்த இடத்துல சௌலபியம் சொல்லும்போது எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து இயங்கி எழிவேன்னு சொல்லும்போது ஒரு பரத்வமானது தன்னுடைய பரத்வ நிலையை விட்டுட்டு வந்து ஒரு வெண்ணெய் கோசரம் அடிபட்டு ஆட்சி சேரி அழதையர் பாலுண்டு பேத்தவர் கண்டு பிடிக்க பிடியுண்டு வேத்தடந்தோடு நான் வெண்ணைகள் மாற்றா தன் ஆப்புண்டு இருந்தானால் என்று முட்டும் அடியுண்டு அழுதானால் என்று முட்டும்னு சாய்ச்சார் பெரியாழ்வர் இப்படி ஒரு வெண்ணெய் கோசரம் அடிபட்டு தன்னை உரளிலே கட்டுண்டானேப்பா பரத்துவமே நீ வந்து இந்த கர்ப்பபூமியிலே வந்து உன்னை கட்டுண்ண பண்ணிக்கணுமேப்பா எதுக்கு பண்ணின்றன்னு அந்த பெருமாளுடைய சௌலபியத்தை நினச்சி சுவாமி நம்மாழ்வார் 6 காலம் மோகித்து மயக்கத்தில் இருந்தார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு புனகா பெருமாள் அந்த ஸ்மரணை கொடுத்த 6 கழிச்சு எழுந்திருக்கும்போது எழிவேன்னு சொல்லி முடிச்சார் எழுந்திருக்கும்போது எழிவே பதத்தை ஞாபகப்படி எழிவரு முயல்வின நிலவலம்பிர பலவீரப்பாய் ஒளிபருமுழலம் முதலில் கேடில வீடாம் என்னும்படியாக அழுத்த பதத்தை பெருமாள் எடுத்து கொடுத்துறா அதை போலே இந்த பாதுகாதேவியானவள் எப்படி இருக்கான் அப்படின்னா பாதுகே பாதுகே ரங்கா 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 என்று இதை நினச்சுண்டவாளுக்கு அவ மயக்க அந்த பக்தியினாலே மயங்கி விழுந்துடுறா மயங்கி விழுந்த உடனேவே புனகா அந்த ரங்க பக்தியும் பாதுக பக்தியும் காட்டி எது கொடுக்கறதுன்னா இந்த பாதுகையினுடைய அந்த சப்தமானது காட்டி கொடுக்கறது அது சிக்ஷை பண்ணி அவளை எழுப்பி திருப்பி வந்து அவளுக்கு அந்த பெருமாளையும் காட்டி கொடுக்கறது ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறதுன்னு சொல்கிறதானது இந்த ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து சாதிச்சிருக்கார் அடுத்தது ஒரு ஸ்லோகம் அது என்னென்னா பெருமாள் வீதி வரர் லக்ஷ்மிகாந்தன் வீதி வரர் நம்ம பசங்கள்லாம் பெருமாள் வீதி புறப்பாடுனா திவு தேசங்களில் தெரியும் கோலாகலமாக இதுக்கெல்லாம் வாசலில் விளையாடும் கோலம் போடும் நான் கொடை பிடிக்கிறேன் சாமான் போட்டேன்னு ஒன்று ஒன்று அடிச்சுட்டு விளையாடின்னு இருக்கும் அப்போ பெருமாள் பிறப்பாளாகி போன போது உடனே சரி நம்ம பார்த்தது பெருமாள் தாண்டிட்டேன்னு ஆற்றுக்கு போகிறதில்ல பெருமாளுடைய குதிச்சுன்னு போயின்னு இருக்கும் வேஷ்டியை கட்டி திருமணம் கட்டிட்டு இதில் எங்கள் பார்த்தா சிறுபிள்ளை மாதிரி எல்லாம் பெருமாளோட போகும் அப்படி பார்த்தாக்கா கிரகஸ்தாலும் என்ன பண்ணுவா பெருமாளை கங்கீரம் பண்ணிட்டு போவா நம்ம பார்த்து வாசல் உபகாரம் கொடுப்பா
உபகாரம் வந்து சரி உள்ளே போய் பார்த்துக்கலாமே நாளைக்கு காரியக்கிரமங்கள்லாம் இருக்கேன்னு பார்த்தாக்கா போவா த உபகாரத்தை உள்ளே வச்சுட்டு சரிடி நான் ஒரு நிமிஷம் பெருமாளோட போயிட்டு வரேன்ட்டு பெருமாளோட புனகா பெருமாளோட திவ்யாஸ்தானம் போகிற வரைக்கும் அந்த பாதிரியருடைய சப்தங்களையும் கேட்டுண்டு ஆழ்வார் கோஷ்டியினுடைய அருளிச்சேலையும் வேதகோட்டத்தையும் கேட்டுண்டு பெருமாளை கண்ணால் செவித்து ஆனந்திச்சுண்டு இன்னும் ஸ்ரீரங்கத்தை சுற்றி உள்ளா வந்து பெருமாள் நம்பெருமாள் அஞ்சு குழி மூணு வாசல் தாண்டி உள்ளே போகிற வரைக்கும் கூடவே போயிட்டு வருவாளாம். இதுக்கு என்ன இந்த பாதிரியருடைய சப்தமானது அவளை ஆக்கர்ஷம் பண்ணி இழுத்துண்டு வருது அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். உன் சப்தத்தாலே தான்பா மறுபடி புனகா தத்தம் கிரகத்துக்கு அவ போக முடியாதபடி பண்ணிடுறதுன்னு சொல்ல லக்ஷ்மிகாந்தம் கமபி தருணம் தத்தயா நிஷ்பதந்தம் ராகாத்துஷ்டம் துரித மனசாம் ராஜதானீவதூனாம் பிரத்யாதேஷம் பஜத மதுரை பாதுகே சிஞ்சிதைஸ்தே சேதாஹாரி குசுமதனுஷ சிந்தமஞ்சுஞ்சுநாதகா அப்படின்னு 44வது ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். இப்படியானது பாதுகையினுடைய அந்த சப்த பிரபாகத்தை நாதனுடைய நாதத்தினுடைய விஷயத்தை சுவாமி தேசிகன் பறக்க சாதிச்சுட்டு வர அடியேன். அடுத்தது இப்போ நாதம் வந்து ரொம்ப சின்னதாக சொல்லிட்டு அடுத்தது வந்து நிறையா விஷயங்களை சுவாமி தேசிகன் சாதிக்க போகிறார். அடுத்த ஸ்லோகங்களில் வரும் உபன்யாசங்களிலே கேட்டுக்கலாம் அடியன். கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.